நம்ம காக்கை கூடத்துல இன்னைக்கு வந்து என்னோட சின்ன குட்டி தோட்டத்தை வந்து காட்டலாம்னு இருக்கேன். இந்த லாக்டவுன்ல வந்து சும்மா இருந்தோம்ல, அதனால வந்து ஒரு குட்டியா ஒரு கத்திரி தோட்டம், அப்புறம் கத்திரி வெண்டை அப்புறமேட்டு தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு தோட்டமா ஒன்று போட்டேன். இதுதான் எனக்கு இந்த லாக்டவுன்ல எனக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டா இருந்துச்சு. அந்த தோட்டத்தை உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், அதுக்கு டைம் இப்பதான் கிடைச்சிச்சு. அதனால என்னோட தோட்டத்தை காட்டுறவாங்க. இது வந்து வெள்ளை கத்திரிங்க, இதுவும் நாட்டு கத்திரி தான். இது வெள்ளை குண்டு நாத்து நாட்டு கத்திரி, இது நல்லா இருக்கு. ஆனால் இதில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் வச்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கத்திரி ரெண்டு வகை போட்டேன், இது வந்து பச்சை கத்திரி, இது வந்து வெள்ளை குண்டு கத்திரி. ஒரு தொட்டியில் வந்து விதை போட்டு முளைக்க வச்சு செடியை அதுக்கப்புறம் எடுத்து நட்டு வைக்கணும். கத்திரி செடி மட்டும் அப்படி பண்ணணும், ஆனால் வெண்டை செடி வந்து இதுலேயே பாத்தியிலேயே நம்ம வந்து விதைய ஊனி வைக்கணும். அடுத்த செடி பறிக்கலாமா, காய் பறிக்கலாமா? இதுவே ஒரு கிலோக்கு மேலே வருமாடுது வருஷா. கூடையே வந்து சைடில் பாருங்கள் கீரைங்க போட்டிருக்கேன், பாலா கீரை போட்டேன், அதுக்கப்புறம் வந்து லைன் கீரை போட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் என்ன சாப்பிட்றாங்களோ, எந்த வகையான கீரை சாப்பிட்றாங்களோ அந்த கீரைங்களை நம்ம போட்டுக்கிட்டோமாக்க அப்பப்போ பறித்து நம்ம செய்கிறதுக்கு அது நல்லா யூஸாக இருக்கும். அதான் இது போட்டேன், அதாவது புதினா. புதினா இந்த லாக்டவுனில் நான் வெளியில் போய் வாங்கவே இல்லைங்க. குயில் இவ்வளோ கலகா கத்துக்கு போய் வருஷா, கத்திரி அவ்வளோதான், கத்திரி எல்லாமே பறிச்சுட்டேன் நினைக்கிறேன். இந்த ஒரு பாத்திலே பாருங்கள் கொத்தவரங்காயும் போட்டிருக்கேன், ஒரு மூணு பாத்தி மட்டும் கொத்தவரங்காய் போட்டிருக்கேன், ஒரு ரெண்டு பாத்தி வந்து மிளகாய் போட்டேன். இது காட்டுறா, இது இது வந்து கொத்தவரங்காய். மிளகாய் வந்து பாருங்கள் எல்லா செடியெல்லாம் நோய் விழுந்துருக்கு, இதெல்லாம் நோய் விழுந்து இலைங்க. இது வந்து இதுக்கு மேலே வந்து நொச்சியும் ஆடாதோடையும் இலையும் போட்டு நல்லா நைட்டு காய வச்சுட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து காலையில் தெளிச்சு விடணும். இதுக்கு என்ன வேலை இங்கே இருக்குது இதுக்கு. அதே மாதிரி கத்திரியில் ஏதாவது இந்த மாதிரி வந்திருக்கோ இதுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணணும். பாரு இதெல்லாம் இலையில நோய் விழுந்துருக்கு, இதுக்கும் அது மாதிரி பண்ணினோமாக்க ரெண்டு மூணு ட்ரிப் அப்படி தண்ணி தெளிச்சமாவே இந்த நோயெல்லாம் போயிடும். என்ன பண்ணணும் திருப்பி சொல்லுவோம்? நொச்சி ஆடாதோட இது ரெண்டையும் வந்து நைட்டு பறிச்சுட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற விட்டுறணும். காலில் எந்திரிச்சு வந்து இது மேலே தெளிச்சு விடணும். ஒரு வாரத்தில் ஒரு மூணு வாட்டி அந்த மாதிரி செஞ்சோமா இந்த நோயெல்லாம் போயிடும். கத்திரி எல்லாம் ஓரளவுக்கு பறிச்சாச்சு வருஷா. அடுத்து கீரை. இது பாரு பாலா கீரை பாருங்க, ஒரு அஞ்சு குத்து செடி வச்சுருக்கேன். இது ஒரு அஞ்சு செடியே வந்து இந்த ரெண்டு மாதம் அளவில் எங்கள் ரெண்டு வீட்டுக்கு இது நல்லா யூஸாக இருந்துச்சுங்க. நிறையா வாட்டி இதுலேருந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சு கூட, ஒரு செடி ரெண்டு செடி வச்சு கூட இந்த மாதிரி வேணுங்கிறப்ப பறிச்சிக்கலாம். இது அஞ்சுமே வந்து அவ்வளோ யூஸாக இருக்குது. பாருங்க பறிக்க பறிக்க வந்து அப்படியே குத்து கட்டி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த கீரை வந்து லைன் கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சிகப்பு கலர் இருக்குது, எனக்கு வந்து ஒரு நர்சரியில் வந்து க்ரீன் கலர் கிடச்சிச்சு. இது பாருங்களேன், இதனால் க்ளோஸ்அப்பாக காட்டுறான். இது வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் க்ரீனாக இருக்கும், ஆனால் லைன் கீரை வந்து ரெட்டாக இருக்கும். அது ரெண்டுமே என்கிட்ட சிகப்பு கலரும் இருக்குது, இதில் க்ரீன் கலரும் இருக்குது. இது சும்மா இப்படி கில்லுன்னு வச்சாவே போதும் வந்துடும். இது பாருங்கள், இது இது இவ்வளோ மட்டும் ஒரு தொட்டியில் இருந்துச்சுன்னா போதும், ஒரு பொரியலுக்கு இது ஃபுல்லாக பொறிச்சு செஞ்சுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் பொண்ணுங்களுக்கு இந்த கீரை நல்லா பொரியல் பண்ணால் நல்லா சாப்பிடுவாங்க, அதுக்காக வேண்டி இந்த கீரை வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து மிளகாய் செடி. இது வந்து நார்மல் மிளகாய் கிடையாது, இது வந்து இந்த பட்டணத்து மிளகான்னு சொல்லுவாங்க. இந்த நல்லா குட்டி குட்டி மிளகாயாக இருக்குது பாருங்க, இது சரியான காரமாக இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வச்சேன். நார்மல் மிளகாய் வேறு இடத்துல வச்சுக்கிறேன், இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு வச்சேன். இது எல்லாமே மருந்து தெளிக்கிற ஸ்டேஜில் வச்சுருக்கேன், எல்லாம் பூ பூத்து காய் வச்சிருச்சு பாருங்கள். இது இது இந்த நோயிலேருந்து தெளிஞ்சு வந்துருச்சு. இது இப்போ தான் நோயிலேருந்து அந்த நோய்பட்ட இலையெல்லாம் கீழே விழுந்து மறுபடியும் புதுசாக துளிர் வச்சு புதுசாக இலை வரும். இதில் இதுவும் இப்போ இது இதுவும் இப்போ வச்சு வளர்த்திட்ருக்கேன். அடுத்தது இது எல்லாருக்குமே தெரியும், புதினா. இது நல்லா ஃபுல்லாக தளத்தலன்னு இருந்துச்சுங்க. இந்த ரெண்டு மாதத்தில் வந்து லாக்டவுனில் வெறும் பிரியாணியும் குஸ்காவும் செஞ்சு செஞ்சே நாங்கள் முடிச்சிட்டோம். நாங்களும் எங்கள் தம்பி வீட்டாரோம். இப்போ எல்லாமே காம்பு தான் வந்த அளவுக்கு வந்துருச்சு. அடுத்து இன்னொரு இடத்துல வந்து ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் நட்டு வச்சுருக்கேன்.
இது மாதிரி வீட்டுக்கு ஒரு சைடு மட்டும் தான் இப்ப உங்களுக்கு காட்டி இருக்கேன் நானு இதுலயே வந்து என்னென்ன வச்சிருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டி இருக்கேன் அடுத்து வாங்க பீங்கங்கா கொடி போட்டுருக்கேன் சார் இங்க வந்து ஒரு கொடி ஏத்திருக்கேன் இதான பருவம் கிடையாது எப்ப காய்க்கும் தெரியல அவ்வளவுதான் அப்புறம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு தான் வந்து நான் கொடி கொடி போட்டேன் பீக்கன் கொடி இது காஞ்சிட்டு இருக்கு இது காஞ்சிட்டு இருக்கும்போது அந்த லாஸ்ட்ல ஒரு கொடி ஏத்தி விட்டேன் இந்த லாஸ்ட்ல பாருங்க இது வந்து பீக்கன் கொடி ஏத்தி இருக்கோம் இது பாவக்கொடி வந்து தானா வந்து முளைச்சு வந்து வந்ததுதான் சரி வர காய்ங்க வரட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன் இதுல இதுல ஒரு ரெண்டு லைன் மட்டும் முள்ளங்கி நட்டு வச்சிருக்கோம் இது கூடவே வந்து மிளகு தக்காளி செடி அங்கங்க அங்கங்க ஒவ்வொரு செடி குத்துச்செடியா மிளகு செடியும் வச்சிருக்கிறது இப்ப நீங்க உங்ககிட்ட நான் காட்டுனது வந்து ஒரு சைடு மட்டும்தான் காட்டியிருக்கேன் இன்னும் எங்களுக்கு பேக் சைடு இன்னும் அந்த சைடு ரெண்டு சைடு இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த சைடு நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன் காட்டுறவங்க இதான் போட்டிருக்கேன் ஆனா வருமா வராத தெரியல இதெல்லாம் வந்து அழகுக்கு வச்சிருக்கிற செடிங்க இதுல எல்லாம் நானே இடையில எப்படி எப்படி அதெல்லாம் அதே இதையும் வச்சு வச்சு மீன் பண்ணி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க மினி இட்லி பூச்செடி எங்க வீட்டோட ஒரு சைடு இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் காட்டினேன் மெயினா இந்த கிறிஸ்மஸ் செடி காட்டுறேன் சூப்பரா இருக்குதா இந்த தோட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம காக்கை குழுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்